வருங்களே, நீங்க பார்த்தா கேரள அண்டா கறி தான் மக்களை வேற லெவல்ல செய்ய போறோம். ஒரு அட்டை முட்டையை போட்டு வீழ்ச்சி அப்படியே வேற லெவல்ல சப்பாத்தியோட பக்காவா நீங்க செஞ்சு சாப்பிட போறோம். மக்களே, இன்னைக்கு அண்டா கறி தான் மக்களை செய்ய போறோம். எப்படி இருக்குது அண்டா கறி? என் பேரு ஆரோக்கியராஜ், எங்க பாஸ், இவர் தான் எங்க தலைமை தலைவர். வேற லெவல்ல நீங்க செஞ்சு வேற லெவல்ல செஞ்சு சாப்பிட போறோம். மக்களை தண்ணி பிடிச்சிக்கலாமா? தண்ணி பிடிச்சிக்கலாம். அடுப்பில் வைக்க போகிறேன், இந்த அடுப்பில் வைக்கிறேன், இந்த முட்டை வைக்க வைக்க போகிறேன். வச்சு மறுத்து சாப்பிட போகிறோம். நாங்கள் வைக்க போகிறோம் முட்டை. பாஸ் எப்படி இருந்து மக்களே? முட்டையை போட்டுடலாம், முட்டையை போடுப்பா. இன்னைக்கு வேறு லெவலில் செஞ்சு நடுவில் வைப்பா. எப்பா உப்பு போட்டுடலாம்பா? போடு போடு போடு. நல்லா எரி வைப்பா. எப்பா போய் காய்கறிலாம் வெட்டி எடுத்துக்கலாம்பா. வாங்க, கிளீனா எடுத்துக்கலாம். நீ அது வரைக்கும் எரி வைப்பா. நல்லா நல்லா பக்காவா இருக்கணும் இன்னைக்கு. மக்களே, மழை ஷார்ட் ஆகிறதுனால நம்ம மாஸ்டர் அண்ணன் வந்துக்கிறாரு ஊர்லேருந்து. நம்ம காய்கறிலாம் வெட்டி தரத்துக்கு வெட்டுறாரு. வாங்க பாருங்க, வேற லெவலாக வெட்டி தர்றாரு நமக்கு. எப்பா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அடிச்சிக்கலாம்பா. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அடிச்சிக்கலாம்பா. பூண்டுப்பா, உரிச்ச பூண்டு. மிளகாப்பா, இது உடச்சி போட்டுக்கணும் மக்களே. மூணு மிளகா. முதல்ல இதை நல்லா இடிச்சிரும், அதுக்கப்புறம் இஞ்சி அடிச்சிக்கும். ஒரு வழியை எல்லாத்தையும் இடிச்சாச்சுப்பா. அப்படியே மாற்றிடலாம். இடிச்சதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அங்கே பாருங்க, வேறு லெவலில் இடிச்சாச்சு. அடுத்து அப்படியே இஞ்சி போட்டு இடிச்சிட வேண்டியதான் மக்களே. இஞ்சிப்பா, இதையும் அப்படியே இடிச்சிக்கலாம். இப்போ ஒரு அடியே இஞ்சிலாம் இடிச்சாச்சுப்பா. எடுத்து வச்சிடலாம்ப்பா இஞ்சியும். இஞ்சி பாரு பாச்சாச்சு. ஓகேப்பா, அடுத்து தக்காளி அரிஞ்சிக்கிறாருப்பா. அரிப்பா. எப்பா சப்பாத்தி மாவு எப்போ பேஞ்சு எடுத்து வச்சாச்சுப்பா. அது ஊறினுக்குது, ஒரு மணி நேரமாக ஊறுது. இன்னும் ஒரு மணி நேரம் ஊறிச்சுனா போதும்பா. எடுத்து அப்படியே சுட்டுடலாம்பா. மக்களே, மிளகா கீறுறாரு அண்ணா. ஏன் கீறுறாருன்னா, காரம் வந்து நசுக்கி போட்டால் காரம் அதிகமாகிடும். அதனால் கீறி போட்டால் காரம் கம்மியாக இருக்கும். வெட்டி போய் வைப்பா எல்லாத்தையும். சப்பாத்தி ஊட்டிக்கலாம்பா.
சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தெரியல. இப்போ ஸ்டவ்வில் தான் செய்யணும் சப்பாத்தி. கொட்டைக்கு தான் இருந்து போனோம், காட்டை கொட்டாய்க்கு. மக்களே பாருங்க, அந்த மழையில் ஒரு டசன் முட்டை ஆரோக்கியராச்சு. பாரு மக்களே, நாங்கள் மழையில் செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ சப்பாத்தி செய்யணும், மழை வந்துச்சு, ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். மக்களே, மழை பெய்யுது, எங்கள் வீடியோவை நல்லா பார்க்கணும். மக்களே, என் முட்டை இறங்க போகிறோம், பாருங்க முடியல, பாரு பாரு இறங்க போகிறோம். மக்களே, எடுத்து போச்சு முட்டை, சப்பாத்தி செய்யணும்ப்பா. பார்த்து பார்த்து சுட்டுக்கு போற, பார்த்து வைப்பா. வைக்கிறேன்ப்பா மக்கள். மக்களே, முட்டையை உடச்சிடலாம். மழையில் என்னமா செய்ய முடியும் மக்களே? வானலை வச்சிடலாம். மழை வேற பிஞ்சு சாவடிக்குது மக்களே. மக்களே, எண்ணெய் ஊற்றிடலாம். பட்ட லவங்கத்தெல்லாம் போட்டுக்கலாமா? கடையில் ஏற்ற உடச்சி போட்டுக்கலாமா? போடு. எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமா? போடு போடு. எப்போ இஞ்சி பூண்டை கிண்டிக்கலாமா? எப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம்பா? நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும்பா. மதையில் அடுப்பு எரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருப்பா. மக்களே, வெங்காயம் போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுடலாம்பா, அப்படின்னா தான் சீக்கிரம் வதுவோம். பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வேணும் மக்களே. எப்போ தக்காளி போட்டுடலாம்பா? போடு போடு. நல்லா கிண்டுப்பா மக்களே. இன்னொரு எண்ணெய் ஊற்று, எண்ணெய் ஊற்று மக்களே. மஞ்சத்தூள் போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம் மக்களே. மக்களே, மிளகு தூள் கொட்டுறான் பாருங்க. எப்போ தனி மிளகாய் தூள்ப்பா? ஆ போடு. இப்போ சிக்கன் மசாலாப்பா. இப்போ கை சுடுதுப்பா. எம்பா மிளகாய் தூள்ப்பா, ஆச்சு மிளகாய் தூள் இந்தப்பா. ஆ ஊற்று, தண்ணி ஊற்றுப்பா, லேசாக ஊற்றுப்பா. போதுமா பாரு. இப்போ நல்லா பார்க்க பார்த்து எச்சு ஊறுதுப்பா நாக்கில். மழைக்கு இதமாக சாப்பிட பார்த்து வேறு லெவலில் இருந்த மக்களே. இப்போ முட்டையை போட்டுடலாம்பா. லேசாக கலர் இப்போ உடைக்காத அளவுக்கு நல்ல கலரு. எப்போ கருப்பில் கொத்தமல்லி ஃபைனல் டச் போட்டுடலாம்பா.
எப்போ இறக்கிடலாம்பா, ஒரேடியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருப்பா. அது எட்டணும் மாதிரிதான் தோசை. எப்போ ரெடி ஆகிட்டுப்பா, எண்ணெய் ஊத்துப்பா. எப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்பா. எப்போ நம்மளது எல்லாமே ரெடி ஆகிடுதுப்பா, பக்காவாக இருக்குதுப்பா, வேற லெவலில் ரெடி ஆகிடுதுப்பா. நெய்யில் சுட்டுதுப்பா ரொட்டி. எப்போ நம்மளது ரெடி ஆகிடுதுப்பா, தேன் மாதிரி இருக்குதுப்பா. தேன் மாதிரி இருக்குதாப்பா. ம், நெய்யில் சுட்டுதுப்பா. ஏன்பா முழு முட்டைப்பா, ஒரு சப்பாத்தி கொடுப்பா. எப்போ ரோல் பண்ணி நெய் நெய் பாப்பா, ஒரு முட்டை தின்ற மாதிரிப்பா. சூப்பரா இருக்குது பாச, அட்டகாசமா இருக்குதுப்பா, இதமா இருக்குதுப்பா.